Hi friends, இப்போ பாருங்க நான் என்னோட லேப்டாப்ல வந்து ஒரு சாங்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த பாட்டை வந்து லிசன் பண்ணுது. அந்த பாட்டை லிசன் பண்ணி என்ன பாட்டு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருச்சு பாருங்க. ஆடியல் செய்தி சொல்லி அப்படிங்கிறது. நான் வந்து இப்போ சென்ட்ரல்ல தான் ப்ளே ஆயிட்டு இருக்குது. எந்த இடத்துல ப்ளே ஆகுதோ அந்த இடத்துல இருந்து லிரிக்ஸ் வரும் உங்களுக்கு. பாருங்க இப்போ வீடியோ என்ன இடத்துல ப்ளே ஆகுதோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு லிரிக்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து நீங்க எந்த பாட்டுக்கு வேணாலும் நீங்க லிரிக்ஸ் வந்து ஈஸியா வந்து நீங்க இந்த ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட் ஆப் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு போகும். அந்த பிளாகில் வந்து அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பேக் வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து வந்துச்சுன்னா பேக் வந்துடுங்க. ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து லாகின் பண்ண வேண்டிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்கிப் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மூன்றாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ஐடென்டிஃபை லிரிக்ஸ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து டேப் டு ஐடென்டிஃபை மியூசிக்னு கேட்குது பார்த்தீங்களா. நடுவில் இருக்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிசன் பண்ணுவோம். லிசன் பண்ணி என்ன பாட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணதோ அந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸில் கூட நான் வந்து இது செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட நாய்ஸு, அதே போல் வெளியில் இருக்கிற நாய்ஸு, இதெல்லாம் மீறி நான் உட்காந்துருக்கிற இடத்துலையே நான் இதை வந்து லிசன் பண்ணேன் அப்படின்னா அது என்ன சாங் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணி அதுக்கான லிரிக்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குது. பஸ்ஸில் ப்ளே ஆகிட்டு இருக்கிற சாங்ஸை வந்து அந்த சாங்ஸ் என்ன சாங்ஸ்னு எனக்கு தெரில, நான் அதை வந்து கிளிக் பண்ணி நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பராக வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து லோக்கல் ட்ராக் வச்சுருக்கீங்க, நீங்கள் உங்களோட மெமரி கார்டில் வச்சுருக்கிற சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கூட அதுக்கான லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு சில பாடல்களோட லிரிக்ஸ் மட்டுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்காது. அது வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்களே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டில் இருக்கிற சாங்ஸை நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஒரு சில சாங்ஸுக்கு மட்டும் இங்கிலீஷ் லிரிக்ஸ் மட்டும் வரும். மற்றபடி எல்லா சாங்ஸுக்கும் வந்து மேக்ஸிமம் தமிழ் லிரிக்ஸோடு வந்துடுது. இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான வீடியோ மாதிரி சந்திக்கிறேன். தேங்க்யூ.